வாக்யஜ்ஞேன கல்பதாம். திருஷ்டகேதுஶ்சேகிதானஹ காஷிராஜஶ்ச வீரியவான் புரஜித் குந்திபோஜஶ்ச ஷைப்யஶ்ச நரபுங்கவஹ. திருஷ்டகேதுஹு சேகிதானஹ காஷிராஜஹ புரஜித் குந்திபோஜஹ ஷைப்யஹ. ஆறு பேர் சொல்கிறான். வீரியவான் நரபுங்கவஹாங்கிறது அப்ஜெக்டிவ். திருஷ்டகேதுஹு சேகிதானன் சிகிதானனுடைய புத்திரன் காஷிராஜா, அவனை பற்றி சொல்கிறப்போ வீரியவான் காஷிராஜாங்கிறார், ரொம்ப ஆற்றல் மிக்க காஷிராஜா. புருஜித்து குந்திபோஜா நரபுங்கவஹா ஷைப்யா, மக்களுள் தலை சிறந்த ஷைப்யன். அடுத்தது யுதா மன்யுஷ்ச விக்ராந்தா உத்தமௌஜாஶ்ச வீரியவான் சௌபத்ரோ த்ரௌபதேயாஶ்ச சர்வயேவ மஹாரதாஹ. யுதாமன்யு விக்ராந்தஹ யுதாமன்யு, ரொம்ப ஆக்கிரமித்து சண்டை போடக்கூடிய யுதாமன்யு. வீரியவான் உத்தமௌஜாஹ, உத்தமௌஜஸ் அப்படின்னு அவனுக்கு பேர். உத்தமௌஜஸ்னு ஒருத்தன் வீரியன். சௌபத்ரஹ அபிமன்யு, சுபத்ரையனுடைய புத்திரன். அஹ சௌபத்ரஹ. திரௌபதேயாக, திரௌபதியினுடைய ஐந்து புத்திரர்கள். சர்வயேவ மகாரதாக, எல்லோருமே மகாரதர்கள். 10,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். 10,000 வீரர்களேன்னு அர்த்தம். அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நிபோதத் விஜோத்தம நாயக மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் ப்ரவீமிதே. நாம் இப்போ கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். துரோணாச்சாரியருக்கு ஒரு மாதிரி இருக்குது, துரியோதனம் பேசுகிறத பார்த்து. ஒரு வீரனாக பேசுகிற மாதிரியாக பேசுகிற நீ, அந்த பக்கத்தில் இருக்கிறவனையே பேசிகிட்டே இருக்கியே, இங்கே வந்தப்புறம் இப்படிலாம் பேசலாமா, இப்படிலாம் நினைக்கலாமா, அவனுக்கு என்ன பண்ணுறது பாவம், அவன் ப்ராப்ளம். அதனால் அவன் சொல்கிறான், அவனுக்கே அவன் சுதாரிச்சுக்கிறான், இப்படி பேசக்கூடாதுன்னு துரியோதனுக்கு தெரிகிறது. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றியே பேசின்னு இருக்கான். அது வாஸ்தவம் தான், மாற்றான் வலியை தெரிஞ்சுக்கத்தான் வேணும், தன் வலியும் மாற்றான் வலியும். ஆனால் முதல்ல தன் வலியும் தெரிஞ்சிருக்கணும், அதை சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் அங்கே சொன்னதுனால பேசாமல் இருந்தார். இப்போ பார்த்தாவன் இனிமே இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு அவனே கொஞ்சம் சுதாரித்து கொண்டு சொல்கிறான். ஹே த்விஜோத்தம, த்விஜோத்தமன்னா பிராமணன் அர்த்தம், ஓ பிராமணனே அப்படின்னு அர்த்தம். த்விஜேஷு உத்தமஹா த்விஜோத்தமஹா, ஆக இரு பிறப்பாளர்களில் முதல் வரிசையில் இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். த்விஜோத்தம பொறுப்புன்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. பெரிய பொறுப்பில் இருக்கிறவனேன்னா, பெரிய பொறுப்பில் இருந்து சமூகத்தை வழி நடத்திருக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவனே, ஹே த்விஜோத்தம. இதெல்லாம் பீமன் பின்னால் சொல்லுவான், நீ பிராமணன் சொல்லி கொடுக்குறதுக்கு தான் உனக்கு ரைட் இருக்குது, எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்போம், பின்னால் கேட்போம். நீ சண்டைக்கு வந்ததே தப்பு அப்படின்னு பீமனே கேட்போம். பீமனுக்கும் குரு தான் அவர். பின்னால் ஒரு இடத்துல வரும், மகாபாரதத்தில் வரும். ஆஹா த்விஜோத்தம அஸ்மாக்கம் து ஏ விசிஷ்டாக, நமக்குள்ளும் யாரெல்லாம் விசேஷமாக இருக்கிறார்களோ தான் நிபோத, அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னொரு தகவலும் சொல்கிறேன். அந்த காலத்தில் நாட்டில் சண்டை யுத்தம்னு வந்தாச்சுன்னா வர்ணபேதம் இல்லாமல் எல்லோரும் சண்டைக்கு போகணும், எல்லாருக்கும் தெரியணும். இப்போவும் சிங்கப்பூரில் பாருங்கள், மிலிட்ரி குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி நாட்டில் எல்லோரும்
ஒரு இதுனா எல்லா வர்ணத்தை சேர்ந்தவங்களும் யுத்தத்துக்கு போய்த்தான் ஆகணும். எல்லாம் வந்து எல்லாம் அவங்க மாத்திரம் ஒரு குரூப் க்ஷத்ரியாள் குரூப் மாத்திரம்தான் சண்டைக்கு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. எல்லோரும் யுத்தத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் நாட்டை காக்கிற விஷயத்தில். ஏ எவர்கள் அஸ்மாக்கம் விசிஷ்டாயே, நமக்குள்ளேயும் சிறப்பானவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறான். தான் நிபோத, இதெல்லாம் அதிக பிரசங்கித்தன மாதிரி இருக்கும். நாயக்கா மம சைன்யஸ்ய, மம சைன்யஸ்ய நாயக்காக, என்னுடைய சைன்யத்தினுடைய வீரர்கள்னு அர்த்தம். தான் சம்ஞார்த்தம் தே பிரவீமி, அவர்களையெல்லாம் ஒரு குறிப்புக்காக உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் அந்த பக்கத்திலே சொல்லிவிட்டான், அது என்னவோ பண்ணுறது அவனுக்கு மனசுக்குள்ளே. ஆனாலும் சரி, இனிமேல் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வேண்டி, ஓ திஜோத்தம அப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் புகழ்ந்து, நமக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நான் ஒரு குறிப்புக்காக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் தெரியும் உங்களுக்கு, தெரியாமல் இல்லை, இருந்தாலும் எனக்கு உங்கள்கிட்ட அவங்களெல்லாம் யாரெல்லாம் இங்கே ரெடியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம். பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச கிருபஶ்ச சமிதிஞ்சயஃ அஸ்வத்தாமாவிகர்ணஶ்ச சௌமதத்திஸ்ததைவச. பவான் முதல்ல எடுத்தோடனே அவரை சொல்லிவிட்டான், எல்லாரையும் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படாது. எடுத்தோடனே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உடனே அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். தர்மமும் கூட வியாசர் இதன் மூலமாக நமக்கும் தர்மத்தை சொல்லித்தரார். ஒருத்தர்கிட்ட பேசுகிற போது எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் வியாசர் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துறார். அப்படியும் புரிஞ்சுக்கணும். பவான் தங்களை, தாங்கள் இருக்கிறீர்கள், பீஷ்மஹா பீஷ்மர் தாத்தா இருக்கார், குரு வம்சத்தினுடைய பிதாமகர், கர்ணஹா கர்ணன் இருக்கான், கிருபாஹா கிருபாச்சாரியர், சமிதிஞ்சயஹா சமிதிஞ்சயஹா கிருபஹா. சமிதிஞ்சயஹான சமிதி அப்படின்னா இந்த இடத்துல போர்னு அர்த்தம், ஜயஹான வெற்றின்னு அர்த்தம். போரில் எப்பொழுதும் வெற்றியே வடிவெடுத்தவன் கிருபன், துரோணாச்சாரியருடைய மைத்துனர். துரோணாச்சாரியருடைய மனைவி பேர் கிருபி. ஆக இந்த கிருபாச்சாரியன் அவன் எப்போவுமே சண்டைக்கு போனான்னா தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆள் இந்த கிருபாச்சாரியன். அப்புறம் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியருடைய பையன், ஏன்னா அவங்க ஃபேமிலியை சொல்லணும் அவருக்கு. துரோணாச்சாரியிட்ட தானே பேசின்னு இருக்கான், அவர் பையனை விடலாமா மச்சனை விடலாமா, அதுக்காக வேண்டி எல்லாம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு. முதல்ல அவங்க வீட்டு அம்மா வீட்டு ஆட்களையெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு ஆட்களை சொன்னால் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். ஆஹா அஸ்வத்தாமா விகர்ணஶ்ச, விகர்ணன் அஸ்வத்தாமா விகர்ணன், சௌமதத்திஹி சோமதத்தனுடைய புதல்வன் சௌமதத்தி எல்லாம் இருக்கிறார்கள். அடுத்தது அன்யே ச பஹவஃ ஷூராஹ மதர்த்தே த்யக்த ஜீவிதாஹ நானா சஸ்திர பிரஹரணாஹ சர்வே யுத்த விசாரதாஹ. இன்னும் எக்ஸெட்ரா நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அவங்களில் கொஞ்சம் நிறைய சொன்னால் இங்கே அவ்வளோ சொல்லலை. அந்நேச்ச மேலும் பகவஹ சூராக பல சூரர்கள் இருக்கிறார்கள், மதர்த்தே தியக்த ஜீவிதாக என் பொருட்டு வாழ்க்கையையே தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் நிச்சயமாக தெரியும் இவர் நிறைய நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோமோ தெரியாது. தியக்த ஜீவிதாக வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு எனக்காக சண்டைக்கு கூட வந்திருக்கிறார்கள் என் பொருட்டுங்கிறான். மதர்த்தே நான் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்திருக்கிறார்கள். நானா சஸ்திர பிரகரணாக ஒரு ஒருத்தருக்கும் ஆயுதங்கள்லாம் பலவிதமான ஆயுதங்களை கையாளக்கூடிய சக்தி படைத்தவர்கள். சர்வே யுத்த விசாரதாக அனைவரும் போர்க்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறதான் கருத்து. அடுத்தது இங்கே தான் இருக்கு. அபரியாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம்
பரியாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இங்கே துரியோதனன் அறிஞ்சோ அறியாமலோ ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறான். அதாவது அவங்க குரூப்பை பார்த்தா ரொம்ப கட்டுக்கடங்கி தரமாக போதுமானதாக தெரிகிறது, நம்ம குரூப்பை பார்த்தா கட்டுக்கடங்காமல் தரமில்லாதது போல தோன்றுகிறது சொல்லிவிட்டான். வாழ்த்திறந்து பீஷ்மாபிரக்ஷிதம் அஸ்மாக்கம் பலம் தது அபரியாப்தம். அபரியாப்தம்னா போதுமானதாக இல்லை. இவ்வளவு இந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இத்தனை பேர் இருந்தாலும் இது போதாது, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியறதுங்கிறான். இனிமேல் இங்கே வந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை. என்ன எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு, எல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இங்கே நேராக வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது தான் தெரியுறது. கல்யாணம் ஆகி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டா, இவங்க ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் ஒரு ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. ராமர் ராமாயணத்தில் ராமர் ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் ஃபஸ்ட்டு டே ஒருத்தரும் இல்லாமல் மூணு பேர் தனியாக இருக்காங்க. அப்போ தான் ராமருக்கு மனசில் அங்கே பேசிவிட்டார், எல்லாம் சொல்லிவிட்டார். ஆனால் அன்னைக்கு கஷ்டமாக இருக்குது, கைகே நினச்சது நடந்துருத்து பார்த்தியாங்கிறார். துக்கம் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு டே இவன் லக்ஷ்மணன் சமாதானம் பண்ணுறான், எல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மனசு தொழக்கூடாது அண்ணா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சமாதானம் பண்ணி அப்புறம் நார்மலுக்கு வர்றார் ராமர். ஓப்பனாக சொல்கிறார், ஏன்னா எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் வந்தாச்சு, அத்தனை குகனும் வந்து அக்கறை இறக்கி விட்டான், எல்லாம் போயிட்டான். அத்தனை பேர் டைம் மூணே பேர் ஃபஸ்ட்டு டே ஸ்பெண்ட் பண்ணியானும் காட்டில். அப்போ தான் ப்ராக்டிக்கலாக நேராக அனுபவிக்கிற போது தெரியுது ராமருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக அரண்மனையில் இருந்தாச்சு, வர வழியில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் மரத்துக்கடியில் படுத்திருந்தா கூட கொஞ்சம் பாதுகாப்பெல்லாம் இருந்தது. இப்போ மூணு பேரும் தனி, இப்போ அவளை காப்பாற்றியானும் அங்கே அங்கேயே சொன்னான், நீ காட்டில் ரொம்ப கஷ்டம் கொடுக்க போகிற, உன்னால் தான் எங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறதுன்னு ராமர் அங்கே வேறு சொல்கிறார். இடர் தருவாய் கம்பரே சொல்கிறார். வந்தே ஆவேன் அவளும் பிடிவாக பிடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராமாயணத்தில் அதெல்லாம் போகிற போது, ஃபஸ்ட்டு டே பார்க்குற போது தெரியும் அது. அது மாதிரி இவனுக்கும் நேராக இந்த யுத்தத்தில் அத்தனை பேர் இப்படி நேராக இப்படி பார்க்குற போது, இங்கே இருக்கிறதையும் இப்படி பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தா, ஓ வந்தாச்சு, என்ன பண்ணுறது. அபரியாப்தம் பீஷ்மாபிரக்ஷிதம் அஸ்மாக்கம் பலம் அபரியாப்தம் பீமாபிரக்ஷிதம் ஏதேஷாம் பலம் பரியாப்தம். பீமனால் பாதுகாக்கப்படும் இந்த சேனை மிகவும் கட்டுக்கடங்கியதாக இருக்கிறது. இவனுக்கே தெரியுது அதில் இருக்கிற தெய்வீக சக்தி. அங்கே கிருஷ்ணன் இருக்கானே அந்த பக்கத்தில், எத்தனை பேரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கான். கம்சனை கொன்றவன், சிசுபாலனை கொன்றிருக்கான், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கிருஷ்ணர் கதையை படித்து பார்த்தா தெரியும். எத்தனை ராட்சசர்கள் எல்லாம் என்ன துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனத்துக்கு தான் இந்த அவதாரமே தான், அவதாரமே அதுக்கு தான். ஆக மனசில் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு தயக்கம் வருது. பார்த்தார் பீஷ்மர், இனி சிச்சுவேஷன் சரியில்லை, இதெல்லாம் வந்து அங்கேயே யோசிச்சிருக்கணும், இங்கே வந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஆகையினால எல்லாம் அப்படி தான் பேசு. இந்த பார்த்திங்கன்னா நம்ம புராணங்கள் எல்லாம், நிறைய புராணங்களில் பார்த்தா தெரியும், ராவணனாக இருக்கட்டும், சூரபத்மனாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அந்த பிடிவாதத்தை விட மாட்டாங்க. எங்கேயா ஒரு நாள் இறங்கிட்டான்னா ஈகோ விட்டு கொடுத்துருவானே, அப்படி தான் நிறைய பேர் எப்படி அழிஞ்சு போகிறான் மனிதன் ஆணவத்தினால எப்படி அழியிறாங்கிறத காட்டுறது தான் இந்த சரித்திரங்களுடைய புராணங்களுடைய நோக்கமே. மனிதன் கடைசி வரைக்கும், அதனால் எத்தனை பேர் அவன் அழிக்கிறான், ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் எத்தனை பேருக்கு கெடுதல் செய்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் கதைகள்லாம் பிரமாணம். அது இன்றைக்கும் நடக்கிறது,
எல்லா பார்ட்டிகளையும் பார்த்தா ஒரு மனிதனுடைய சுயநலத்துக்காக அத்தனை பேரும் சேர்ந்து போக வேண்டியது தான். ஆ, பொதுநலத்துக்காக பண்ணுறவனுக்கு யாரும் வரவும் மாட்டான். ஆக இது போராது அப்படின்னு அவனுக்கு தோன்றுகிறது. அது பரியாப்தம், அப்படி சாதாரணமாக பரியாப்தம்னா போதும்னு அர்த்தம், அபரியாப்தம்னா போதாதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. அதாவது அபரியாப்தம் அப்படின்னா போதுமானதாக இல்லை, இது போதுமானதாக இருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு இந்த வீரர்கள், இந்த அமைப்பு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா இவன் ஒரு வீரர், அசஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தா ஆள் ஜாஸ்தி இருக்கே தவிர கட்டுக்கோப்பு இல்லாதனால இவனுக்கே நம்பிக்கையை கொஞ்சம் ஆடுறது. வேதவியாசர் இதெல்லாம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இதெல்லாம் சைக்காலஜி தான். ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரமே ஒரு மனோ தத்துவத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் முதலே தெரிஞ்சு வச்சுருந்தா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிற போது ஜாக்கிரதையாக தான் வைப்போம். அடுத்த ஸ்லோகம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தஸ் சர்வயேவஹி. எனிவே சண்டை ஆரம்பிக்கத்தான் வேணும். ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா, சர்வேஷு அயனேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ, யூயம் சர்வேன்னு அர்த்தம். பவந்தா சர்வே, இவன் ஒரு தலைவன் இல்லையா, இவனுக்காகத்தானே இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். அதனால் என்ன சொல்கிறான், பீஷ்மர் தான் இதை காப்பாற்றுறார். அதனால் என்ன சொல்கிறான், பீஷ்மரை எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் சேனா நாயக்கன். அதில் சர்வேஷு அயனேஷு குரூப் குரூப்பாக இருக்காங்க அங்கங்கே. யதாபாகம் அவஸ்திதாக, யார் யார் எங்கெங்கே நிறுத்தியிருக்கோமோ, எப்படி இப்படி யுத்த தர்மப்படி சண்டை போடணுமோ அங்கங்கே இருந்து கொண்டு, பவந்தா சர்வே நீங்கள் எல்லோரும், பீஷ்மமேவ அபிரக்ஷந்து பீஷ்மரையே காப்பாற்றுங்கள், பீஷ்மருக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி, அது அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி சண்டை போடுவாங்க. பீஷ்மரை எல்லாரும் கவனமாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கோ, அவர் தான் சேனாதிபதி. 18 நாள் யுத்தத்தில் 10 நாள் யுத்தம் பண்ணினவர் பீஷ்மர். ஆக அவரை எல்லாரும் பாதுகாப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, பீஷ்மர் பக்கத்திலே இருக்கார் கொஞ்சம் தூரத்தில். இவன் அவர்கிட்ட பேசின்னு இருக்கிறதெல்லாம் கேட்டுருக்கார். பார்த்தார், இவனை விட்டால் பேசிகிட்டே போயின்ட்டுருப்பான். இவனுக்கு இருக்கிற இதில் இவனுக்கு கொஞ்சம் தளர்ச்சி வர்றது. ஒரு தலைவனுக்கு தளர்ச்சி வரக்கூடாது, தளர்ச்சியை வெளியில் காட்டிக்கவும் கூடாது. ஆகையினால் நம்ம யுத்தத்தை தொடங்கிடுவோம், இந்த பேசினதெல்லாம் போகிறோம், வேலையை ஆரம்பிப்போம். அங்கே இங்கே இருக்கிறவன் பற்றி கதையெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது, ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறார் பீஷ்மர். அடுத்த ஸ்லோகம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமஹ சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். குருவிருத்தா பிதாமகா, குருவிருத்தா குருவம்சத்தினுடைய பெரியவர், பிதாமகா தாத்தா. ஆனால் தாத்தாவாக இருந்தாலும் பிரம்மச்சாரி, ரொம்ப பலம் உள்ளவர், புத்தியிலையும் சரி சரீரத்திலையும் சரி எல்லா வகையிலையும் பலம் உள்ளவர். குருவிருத்தா பிதாமகா தஸ்ய, அவனுக்கு சிம்மநாதம் வினத்ய ஹர்ஷம் சஞ்சனையன், அவனுக்கு இந்த வெற்றி களிப்பை, சண்டை போட்டு ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணணும். அதுக்காக வேண்டி அவனுக்கு ஹர்ஷம்னா களிப்பை, சஞ்சனையன்னா நன்றாக உண்டு பண்ணிக்கொண்டு, எப்படின்னா சிம்மநாதம் வினத்ய, சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணாராம், ஹோ அப்படின்னு கத்துறது இருக்கு இல்லையா, இப்படி கத்தினா தானே எல்லாரும் கூடுவான். ஆ, சிம்மநாதம் வினத்ய, சிங்கம் போன்று கர்ஜனை செய்து
அவனுக்கு மகிழ்ச்சியை நன்றாக உண்டு பண்ணி என்ன பண்ணார்னா சங்கம் தத்மௌ, சங்க ஊதினர். சங்க ஊதியாச்சுன்னா யுத்தம் ஆரம்பம்னு அர்த்தம். அவருக்கு இன்னொரு பேர் சொல்கிறார், பிரதாபவான். மற்றவங்களெல்லாம் வாட்டி எடுத்துடுவார். பிரகர்ஷேன தாப்பயத்தி, யுத்தத்தில் வந்தான்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார். ஆஹ, பிரதாபவான் குருவிருத்த பிதாமகா பீஷ்மஹா. பீஷ்ம சப்தத்தை நம்ம சப்ளை பண்ணிக்கணும். பீஷ்மஹா சிம்மநாதம் வினத்திய தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனையன்னு சங்கம் தத்வௌ, சங்கை ஊதினார். ஊதி யுத்தத்தை தொடங்கி வைத்து விட்டார். அடுத்தது உடனே இவர் அவர் ஊதினாரோ இல்லையோ, அங்கே இந்த அந்த சைன்யத்தில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தங்களுக்கே உற்சாகம் வரணும்னா பண்ணணும். ஊரில் மாரியம்மன் கோயில் பூசாரிக்கெல்லாம் அப்படி தானே பண்ணுறான், எல்லாம் வாத்தியம் வாசிச்சு சொன்ன உடனே அவர் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் இப்படி இப்படியே இழக ஆரம்பிக்கும். அவர் ஆட ஆரம்பிச்சுடுவார். அவர் நெருப்பெல்லாம் தூக்கி போடுவார், எல்லாம் பண்ணுவார் ஊரில் மாரியம்மன் கோயில் பூசாரி. அது மாதிரி இங்கேயும் இதெல்லாம் பண்ணினாத்தான் உற்சாகம் வரும், இல்லாட்டி கொஞ்சம் ஆர்வமாக சண்டை போடுங்க. எங்கே வரும் அததுக்கு வேணும், சூழ்நிலை வேணும். சுவாமிக்கு மகா தீபாரணம் பண்ணுறவரு அந்த மேலே அடி த கொட்டு மேளம் அப்படின்லாம் சொன்னால் தானே. அந்த நேரம் பார்த்து ஓம் சாந்தி அப்படின்னா தாலி கட்டுற நேரம் பார்த்து எல்லாரும் அமைதியாக இருக்கு, அமைதியாக தாழ்ந்து ஓம் சாந்தி. அவன் தாலி இப்படியே மெதுவாக வச்சு எப்படி இருக்கும் அததுக்கு அங்கங்கே வேணும். ஆக அப்பா ஊதினானோ இல்லையோ எல்லாரும் கையில் ரெடியாக வச்சுருக்கான், வந்தாச்சு. காலம்புரை பொங்கல்லாம் சாப்பிடல, களி தான் சாப்பிட்ருக்கான். களி சாப்பிட்ருக்கான் எல்லாரும், நல்லா ராகி களி அந்த களியெல்லாம் சாப்பிட்டு உற்சாகமாக வந்திருக்கான் எல்லாரும். அப்படி இருக்கிற போது இஷ்டத்துக்கு அவன் கையில் என்னெல்லாம் வாத்தியம் வச்சுருக்கானோ எல்லாம் ஊதுகிறது வச்சுருக்கான், ஒருத்தன் சங்கு வச்சுருக்கான், எல்லாரும் இந்த உற்சாகத்தை கிளப்புறதுக்காக இது பண்ணுறாங்க. ததஷங் இந்த ஸ்லோகம் படிப்போம். ததஷங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்து முலோபவத் ததா. பிறகு சங்காஷ்ச சங்குகள் முழங்கின, பேரியஷ்ச பேரி வாத்தியங்கள் முழங்கின, பணவ ஆனக கோமுகாக எல்லாம் தார தப்பட்ட பணவ ஆனக கோமுகாக. கோமுகாகனா இந்த வாயில் துத்தாரின்னு எல்லாம் சொல்கிறாங்களே அந்த கொம்பு, கொம்பு ஊதுறது. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா சஹசாயேவ அபியஹன்யந்த எல்லாம் ஒரே நேரத்தில் வாசித்தார்கள், அவரவர்களுடைய வாத்தியத்தை பயன்படுத்தினார்கள். சஹா சப்தஹா துமுலஹா அபவத்து, அந்த சப்தம் பெரிஷாக இருந்தது அப்படிங்கிற பேரிரைச்சல், ரொம்ப பெரிஷ சத்தம் வந்தது அப்படிங்கிறார். அடுத்தது இனிமேல் தான் நம்ம கதாநாயகர்கள். இது வரைக்கும் கதை முடிஞ்சது, இந்த கதை முடிஞ்சது, இந்த பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிவிட்டாங்க. இனி பாண்டவர்கள் பக்கத்தில் காட்டுறார், கேமரா திரும்புறது. இத்தனை நேரம் கேமரா யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது? துரியோதனனையும் பீஷ்மரையும், துரியோதனையும் துரோணாச்சாரியார் எல்லாம் பீஷ்மர். அவன் சொல்கிற போது அங்கங்கே யுதாமன்யஷ்ட விக்ராந்தா உத்தம உஜாஷ்ட வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச டக் டக் டக்குன்னு காட்டிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ யாருன்னா, இப்போ ஃபோ கேமரா நேராக போகிறது நம்ம ரெண்டு பேர், நம்ம கதாநாயகர்கள் இவங்கள்ட்ட தான் போகிறது. ததஸ்வேதைர்ஹயைர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஶ்சைவ திவ்யௌ சங்கௌ ப்ரதத்மதுஹு. ததா பிறகு
ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே. நல்ல வெள்ளை குதிரை, ஹயஹான்னா குதிரை, ஹயக்ரீவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஸ்வேதைஹி ஹயைஹி, நல்ல வெள்ளை வெளேர்னு இருக்கிற குதிரைகள், நல்ல உத்தம ஜாதி குதிரைகள், யுக்தே பூட்டப்பட்ட, மகதி சந்தனே, மகதி சந்தனேனா சிறப்பு வாய்ந்த தேரில், சந்தனம்னா தேர், மகத்தினா சிறப்பு வாய்ந்த ரொம்ப அழகான தேர், தேரில் ஸ்திதௌ வீற்றிருந்து கொண்டிருந்த மாதவஹா, நீ மாதவஹா தான், மகாலட்சுமியினுடைய கணவனாகிய ருக்மிணி சத்யபாமா கணவனாகிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. மாதவஹாங்கிறது கிருஷ்ணனை குறிக்கிறது, பாண்டவஸ்செய்வ பாண்டுவினுடைய புத்திரனாகி அர்ஜுனனை குறிக்கிறது, மாதவ பாண்டவஸ்செய்வ அவர்களும் திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு, தெய்வீகமான அவர்களுடைய சங்குகளை ஊதினார்கள், நாங்களும் யுத்தத்துக்கு தயாராகிறோம் என்று அவர்களும் தங்களுடைய தெய்வீக சங்குகளை ஊதினார்கள். ஆகவே வெள்ளை சிறந்த உயர்ந்த ஜாதி குதிரைகளாகிய வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த தேரில் வீற்றிருந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தங்களுடைய தெய்வீகமான சங்குகளை யுத்தத்தை தொடங்குவதன் பொருட்டு ஊதினார்கள். பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாதஸ்வாமிகி, சத்குருநாத மகாராஜிகி.